ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி வந்து பிரைஸ் கேனியன் டு ஜியான் நேஷ்னல் பார்க் ஒரு டிரைவ் த்ரூ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஹோட்டலில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஏறி ஒரு பார்வை பார்த்துடலாம். இங்கே யூஎஸில் மோஸ்ட் ஆஃப் த ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, பட் ஒரு சில ஹோட்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிள், ஹாலிடே இன்னில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, பட் ஹாலிடே இன் எக்ஸ்ப்ரெஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் அஃப்கோர்ஸ் வந்து நம்ம ஹோட்டல் புக் பண்ணுறப்பவே அதுக்கும் எல்லாம் சேர்த்து தான் நம்ம பே பண்ணுறோம். ஆனால் இது வந்து கொஞ்சம் வசதியாகவே இருக்கும். இல்லைனா வந்து காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு ரெஸ்டாரெண்ட்லாம் தேடிட்டுருக்க வேண்டாம், நிம்மதியாக ஹோட்டல்லையே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம், டைம் சேவ் பண்ணலாம். இந்த டேபிளில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் வந்து ப்ரீபேக்கேஜ் ஸ்டஃப். இதில் வந்து உங்களுக்கு என்ன ஃபுட்டு வேணுமோ அதை நீங்களே எடுத்துக்கலாம், அவங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்க வேண்டாம். அதுவே வந்து அந்த பக்கம் கவுண்டரில் வந்து ஹாட் ஃபுட்டெல்லாம் அங்கே தான் இருக்கும். அப்புறம் அங்கே பக்கத்துலேயே மெனுவும் போட்டு வச்சுருப்பாங்க, இன்றைக்கி என்ன மெனுவோ அது போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு என்ன வேணுமோ அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். இது வந்து இந்த கோவிட் ப்ராப்ளத்தினால வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இல்லைனா வந்து நீங்களே அந்த பக்கம் போய் உங்களுக்கு அங்கே பேன் கேக் இல்லைனா வேஃபல் எது வேணா போட்டு எடுத்துட்டு வந்து சாப்பிடலாம். நான் வந்து இன்றைக்கி பேன் கேக்கும் எக்கும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இது வந்து யோகர்ட், அப்புறம் கிரான்பெரி ஜூஸ். இது வந்து பிரைஸ் கேனியன்லேருந்து ஜியான் நேஷ்னல் பார்க் போகிற வழியில் ஒரு சின்ன குட்டி கிராமம், ரொம்ப பசுமையாக அதே சமயத்தில் ரொம்ப அமைதியாகவும் இருந்தது. ஜியான் நேஷ்னல் பார்க்கில் மூணு என்ட்ரன்ஸ் இருக்குது. நம்ம இப்போது ஈஸ்ட் என்ட்ரன்ஸில் என்ட்ரு பண்ணி டுவோர்ட்ஸ் சவுத் என்ட்ரன்ஸ் வழியாக போக போகிறோம். இந்த செக்ஷன் வந்து நீங்கள் கார்லேயே உட்காந்து சுற்றி பார்க்கலாம். ஸ்பெஷலாக வந்து நீங்கள் ஊர்லேருந்து பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது என்ன அப்படியே காரில் உட்காந்துக்கிட்டே அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே போகலாம். அங்கங்கே வந்து நல்லா சைட் சீயிங்லாம் வந்துச்சுன்னா காரை புல் ஓவர் பண்ணிவிட்டு அங்கே இறங்கி நின்று நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீண்டும் அப்படியே காரில் கண்டினியூ பண்ணலாம். Thank you.
நீங்கள் பார்த்துட்ருக்கிற டனல் வந்து ஜியான் மவுண்ட் கேர்மல் டனல். இது பில்டு பண்ணி 90 இயர்ஸ் ஆச்சு. இது வந்து ஜியான்லேருந்து பிரைஸ் கேனியன் அப்புறம் கிராண்ட் கேனியன் நேஷ்னல் பார்க் போகிறதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு டனல் தான் இது. 90 இயர்ஸ்க்கு முன்னாடியே ரொம்ப பிரமாதமாக டனல் உருவாக்கியிருக்காங்கல்ல. இதுதான் இந்த பார்க்கோட சவுத் என்ட்ரன்ஸ். அப்புறம் இங்கே வந்து ஒரு விசிட்டர் சென்டரும் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பிரேக் எடுக்கிறனா இங்கே எடுக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த டிஷ் பேர் வந்து கிரேப். கிரேப் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு டிஷ். இதில் வந்து இது தோசை மாதிரி இருக்கும், உள்ளே வந்து சிக்கன் அண்ட் வெஜிடபிள் வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க, மேலே வந்து ஏதோ ஒரு சாஸ் போட்டு விட்ருக்காங்க. தென் அப்புறம் வந்து இது வந்து பர்கர். நான் வந்து சிக்கன் பர்கர் வாங்கிட்டேன், சிக்கன் பர்கர் வித் ஆனியன் ரிங்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.